அப்படின்னா அப்போ நாங்க முடிக்கி கொடுத்துருவோம் அப்படின்னா நீட்டு யாரும் படிக்க வேண்டாம் நீட்டை நாங்க கட் பண்ணிடுவோம்னா கட் பண்ண முடியுதா முடியுதா முடியலன்னா அதுக்கு யாரு காரணம் யாருக்கு காரணம் அரசு காரணம் எந்த அரசு பாஜக அரசு காரணம் அப்போ தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து யாருங்க பிஜேபி இல்ல யோசிக்கிறது பிஜேபி ஒரு வீடு இருக்கீங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க என்ன ஒரு வீட்ல அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அந்த வீட்ல சட்டம் போடுறது யாருங்க அப்பனா அம்மாவா அம்மாவா அப்பாவா அம்மா ஒரு வீடு மதுரையா இருக்கும் ஒரு வீடு சென்னை நிர்வாகமும் நடக்குது நம்ம ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல கூட பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கு என்ன அடல் பிகாரி வாஜ்பாயி தான் இன்னைக்கும் சுய உதவி குழுவில் நம்ம வீட்டு பொம்புல ஒரு 1000 2000 5000 கடன் வாங்குறாங்கன்னா யார் வீட்டுலாம் வாங்கிருக்கீங்க கையை தூண்டுங்க சுய உதவி குழுவில் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க வாங்கல வாங்கலையா சுய உதவி குழுவில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கருணை அடல் பிகாரி நல்ல விஷயத்தை எல்லாம் கொண்டு வர்றது நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வேற யாரும் பண்ண மாட்டான் மத்தவன் எல்லாம் என்ன நினைக்கிறான்னா சம்பாதிக்கணும் நீ எதுக்குடா அரசியல் வந்திருக்க சம்பாதிக்கணும் என் பிள்ளை கட்சியில சேர்ந்திருக்கான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறான்ல அப்படிதானே சொல்றான் அப்படிதானே சொல்றான் சம்பாதிக்கிறதுக்காக வந்தது திமுக புரியுதா சேவைக்காக வந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் துவங்கி நரேந்திர மோடி வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பாஜக சேவை சேவை புரியுதா அப்போ காங்கிரஸ்காரன் ஆட்சியில அந்த அமைச்சர் முதலமைச்சர் நிதியமைச்சர் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போவான் வெளிநாட்டுக்கு போனா அவன் வெளிநாட்டுல போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யாரு சொல்லுவான் ஆகாசவாணின்னு ஒண்ணு இருக்கு ஆல் இந்தியா ரேடியோ அவன் சொல்லுவான் பாரதத்தனுடைய பிரதம மந்திரி நேச்சையதனாம் ஜெர்மனி வந்து சேர்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நிதி கேட்டு முறையிட்டு இருக்கிறார் இன்றைக்கு ஜெர்மனி தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஓரளவுக்கு நிதியை நம்முடைய இந்திய தேசத்து பிரதம மந்திரியிடம் ஒப்படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு ஒரு பிளேனை பிடிச்சி அவர் திரும்பி வருவார் அப்படின்னு ஆகாசவாணி நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது ஆகாசவாணி செய்திகள் கேட்டிருக்கீங்களா நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் கேட்டிருக்கீங்களா இல்லையா நான் கேட்டிருக்கேன் ஆமாம் எல்லாம் காங்கிரஸ்கார மந்திரி வெளியூர் போனாம்னா எதுக்கு காசு வசூலுக்கு தான் கடன் வாங்குறதான்
பிச்சைக்கார தேசம் ஆச்சுன்னா மார்புடி அடல் பிகாரி வாஜ்பாய் 1998 ஆட்சிக்கு வந்தாரு அவர் வந்து ரெண்டே வருஷம் தான் கடலும் வாங்க மாட்டேன்றாரு நோ நோ ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்றார் வாங்காதது மட்டுமா சின்ன சின்ன நாடுகளுக்கு வாங்கியிருந்த தொகைகளை திருப்பியும் கொடுத்தார் வாஜ்பாய் கடனை திருப்பி அடைத்த முதல் பிரதமர் வாஜ்பாய் இந்தியாவில் ஒரு பிரதமர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறான்டா என்ன அதிசயம் இது அப்படின்ட்டு உலகமே நிமிர்ந்து பார்த்துது வாஜ்பாய் யாரையா இந்த வாஜ்பாய் அவர் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னா என்னையா ஆர்எஸ்எஸ்னா தேசபக்தி அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னா என்னது தேசபக்தி தேசபக்தினா என்னையா வாழ்வா மலரை அர்ப்பணம் செய்வோம் இடம் அர்ப்பணிக்கிறேன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அதான் வாஜ்பாய் கல்யாணம் பண்ணிக்கல என்ன வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அவன் அமெல்லாம் கல்யாணம் பண்ணது தப்பா அப்படின்னு யோசிக்காதுங்க கல்யாணம் பண்ணது சரிதான் அம்மா அம்மா இப்போ ரெண்டு வகை உண்டு ரிஷிகள் முனிவர்கள் அம்மா ரிஷிகள் சொல்லுவாங்க முனிவர்கள் சொல்லுவாங்க இந்த ரிஷிகள் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த முனிவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ரிஷி முனியும்பா ரிஷிக்கு மனைவி இருப்பா புரியுதா ரிஷி வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுப்பார் அவருக்கு மனைவி வந்து சமைச்சு கொடுப்பாங்க மாணவர்களுக்கு அப்படி ரிஷி பத்தினி அப்படிம்பாங்க புரியுதா அதனால் ரிஷிகளுக்கும் பத்தினி உண்டு அவர் தம வாழ்க்கை தான் வாழ்வார் புரியுதா நாமளும் தம வாழ்க்கை வாழ்வோம் பொது காரியத்தில் கை வைக்கப்படாது கண்ணாஞ்சி சொன்னார்கள் அவன் சொன்னான் பொது வாழ்க்கையில் கை வைக்கப்படாதுன்னு கேட்டு தேன் புட்டிக்கு உள்ளாடி கையோட்டா அப்படின்னா ஏ ஏண்டா தேன் புட்டிக்கு உள்ளாடி கையை விடுற ஸ்பூனை விடு கரண்டி விடு செட்டில் பாலாஜி ஆமா அந்த வந்த உடனே அறிக்கை கொடுக்குறான் தமிழ்நாடு மின் மிகை மாநிலம் இல்லை அப்படின்னா ஏ உங்க யாருடா அதை கேட்டா என்ன 10 வருஷமா கரண்ட் கட்டுல அதிமுக ஆட்சியில் முழுக்க போயிட்டு என்ன ஏன் கரண்ட் கட்டுல மத்தியில இருந்து வருது புரியுதா மத்தியில இருந்து மத்திய தொகுப்பு வருது இல்லை அதனால கட்டுல காங்கிரஸ்கார ஆட்சியில் இங்க திமுக காரன் அங்க காங்கிரஸ்காரன் கரண்ட் அது உங்களுக்கு தெரியும் பாதி நாள் கரண்ட் இருக்காது ஏயா மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்கலாமான்னு கேட்டால் அது ஒயர் அறுந்து போச்சு சார் அப்படின்பா ஐயோ ஒயர் அறுந்து போச்சுன்னா ஜாயின் பண்ணியா நட்டு போட்டு முறுக்கு கட்டி மிளகு வச்சு டைப் பண்ணு அப்படின்னா கட்டி மிளகு இல்லை சார் நட்டு இல்லை சார் அதனால் முடியலை சார் கரண்ட் கட்டு சார் கரண்ட் கட்டுனா மத்திய தொகுப்புலேருந்து வாங்க மாட்டான் ஏன் வாங்க மாட்டான்னா இங்கே தான் மேட் ஏன் வாங்க மாட்டான்னா கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் இருக்கு கரண்ட் கட்டு வீடுகளுக்கு கரண்ட் இல்லை கரண்ட் வேணும் அவசரம் அவசர லா அர்ஜென்ட் லா அப்படி ஒன்று இருக்கு அந்த அர்ஜென்ட் லா என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு பொருள் அர்ஜென்டா வேணும்னா எந்த விலைக்கும் வாங்கலாம் அதுக்கு ஆடிட்டிங் கிடையாது தெரியுதா அர்ஜென்ட்டுக்கு வாங்கிட்டேன் அதுக்கு நோ ஆடிட்டிங் போடு அப்படியே அதுக்கு போடு புரியுதா அப்போ அர்ஜென்டினி எழுதணும் அர்ஜென்டினி சொல்லணும் அப்படின்னா கரண்ட் கட்டி இருக்கணும் இருக்கணும்ல அதனால செந்தில் பாலாஜி என்ன சொன்னா
தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் இல்லை. மின்மிகை மாநிலம்னா கரண்ட் கட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மின்மிகை அப்ப எப்படியா கரண்ட் கட்டு கேப்பாம்ல? இல்ல இல்ல அப்பா முதற்குள்ள இல்ல இல்ல மின்மிகை மாநிலம் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னான் செந்தில் பாரதி. சும்மா சும்மா சொன்னான். ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கரண்ட் கட் ஆகல. அப்புறமா ஒரு முறை கரண்ட் கட்டாங்க, அது அணில் ஓடுனதால்தான் கட்டாச்சுன்னு சொன்னான். அது ஏன்னா கரண்ட் கட்டாச்சு இல்ல, யோ கரண்ட் தான் இருக்குல்ல கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான். அப்ப ஏன் கட்டாச்சு? இவனே கட் பண்ணான், இவனே பிடிங்கி விட்டான். அது தெரியப்படாதுங்கிறதுக்காக அணில் ஓடிச்சு கட்டாச்சு. நான் நடந்தது அது இல்லை, இவனே பிடிக்க விட்டது. இவன் எதுக்கு பிடிக்க விட்டுறான்னா கரண்ட் கட்டு இருக்குன்னு மக்களை நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வச்சாதான் எமர்ஜென்சி அர்ஜென்ட்டுக்கு கரண்ட் வாங்குறோம். அர்ஜென்ட்டுக்கு கரண்ட் வாங்கினா 4 ரூபாய் யூனிட்டுக்கு இருக்கிறத இவன் 20 ரூபாய்க்கு வாங்குவான். 4 ரூபாய் எங்க இருக்கு, 20 ரூபாய் எங்க இருக்கு? ₹5,000,000,000 கரண்ட் வாங்குறதுக்கு தொட்டான். எவ்வளவு ரூபாய்க்கு? 20 ரூபாய்க்கு. எவ்வளவு ரூபாய்க்கு கரண்ட? 4 ரூபாய்க்கு கரண்ட. 4 ரூபாய்க்கு கரண்ட 20 ரூபாய்க்கு நீ வாங்கினா எவ்வளவு மிச்சம்? 16 ரூபாய். புரியுதா? எப்படி வாங்குவான் தெரியுமா? கரண்ட 4 ரூபா, நான் 20 ரூபா தருவேன், அப்படியே 16 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடணும். புரியுதா? இதுதான் திமுக கரண்ட் கட்டி எப்படி ஒரு டீலிங் வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலைஜி சொன்னாரு பாருங்க. மின்மிகை மாநிலம் தான், அதெல்லாம் கரண்ட் கட்டி இல்லை அப்படின்னு இப்ப சுமூத்தா ஓடிட்டு இருக்கு பாருங்க. வாங்க இல்ல அம்மா, 100 கோடி ரூபாய்க்கு இன்கம் எவனுக்கு இருக்கோ, 100 கோடி ரூபாய்க்கு விற்பனை எங்க ஆகுதோ, சீட்டு கடை, சீட்டு கடை, சீட்டு கடை. நம்ம ஊர்ல சீட்டு கடை இல்ல, அமுதா ஸ்வீட்ஸ், கற்பகம், இனிப்பகம் வச்சிருக்காங்கல்ல. 100 கோடி ரூபாய்க்கு எங்க டேர்ன் ஓவர் இருக்குதோ அங்கதான் வாங்குவான். அப்ப 100 கோடி ரூபான்னா யாரு? ஒரு 2 பேர் இருப்பான், ஏடிபி அடையாறு ஆனந்த மகன் என்ன அவன் இல்லையா? அப்ப இவனே ஒருத்தனை ஒன்று பண்ணி வச்சிருப்பான், இவனே ஒருத்தனை ரெடி பண்ணி. ஆமா, 100 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தன் இருப்பான். 100 கோடி ரூபாய்க்கு போடுறான் அண்ணாமலை கேட்டாரு எதுக்கு 100 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் இருக்குன்னு சொல்லி ஏன் சீட்டு கடை சாதாரண கடையில வாங்க வேண்டியது. ஏன் நம்முடைய ஆவின் ஸ்வீட்ஸ் இருக்கு அதே வாங்க வேண்டியது அது அவன் பண்ண மந்திரி அவன் வந்து நாங்க எங்களை அப்படியெல்லாம் எண்ண முடியல அண்ணாமலை சொல்ற மாதிரி எல்லாம் எண்ண முடியல வேணும்னா நாங்க ஆவின்லயே வாங்கிடுவோம். புரியுதா? இப்போ அண்ணாமலை வரலுட்டு அப்படியே ஆண்டே போட்டான் பாருங்க எப்படி வரும் தண்ணி எங்க தேங்கும் தண்ணி பள்ளத்துல தேங்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பள்ளத்துல தண்ணி தேங்கும் உங்க தெருவுல தண்ணி தேங்கினா பக்கத்துல தெருவுல தேங்கும் இந்த வருஷமா தேங்கிச்சு போன வருஷமா தேங்குது பதினஞ்சு வருஷமா தேங்குது அம்பது வருஷமா தேங்குது அப்படி உண்டா இல்லையா குறிப்பிட்ட இடத்துலதான் தேங்கும் குறிப்பிட்ட ரோட்ல தான் தேங்கும் பாத்திருக்கீங்களா இல்லையா பாத்திருக்கீங்க அதே இடத்துலதான் தேங்கும் அந்த இடத்துல தண்ணி தேங்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு அரை அடி ஒரு அடி உயர்த்தணும் மேடு போடணும் மேடு போட்டா 15 வருஷத்துக்கு தேங்காது தம்பி கட்டம் போட்டு சென்ற ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா ஆமா இந்த சென்னை திருச்சி மதுரை எல்லா டவுன்லயும் தண்ணி தேங்குற ரோட்ல மேடு போடணும்னா ஒரு 50 கோடி ரூபாய் செலவாகும். அவ்வளவுதான். இவன் இந்த வருஷம் 3,500 கோடி போன வருஷம் 2,500 கோடி அதுக்கு முந்தின வருஷம் 1,500 கோடி 50 வருஷமா கோடி கோடியா வாங்கிட்டு இருக்கா. எதுக்கு மனையை சொல்லி? ஆனா அந்த அரை அடி பள்ளத்தை மேடு பண்ணல, 50 கோடியே செலவு பண்ணல. புரியுதா? ஏன் அதை செய்யலன்னா
आधा चेंजी टा आधा नंदी वर्षे में ठंडी जेंगल पर ठंडी जेंगल ना जाने संभाल के मुड़ियो इतना मन्नू रोड़ी बोल चुका मन्नू रोड़ी क्योंकि बल्ला निवारण नंदी के बड़े मन्नू रोड़ी वजह तो नहीं है तेरे मुकाम पर ना पहुंच बोलना अने स्टाइलिन ने मन्नू रोड़ी रोड़ी वजह की
நித்திய சொல்லிங்க அம்மா அப்படி ஒரு விக்கு வச்சுக்கிட்டு